ஃப்ளாக் சால்யூட். இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப முக்கியமான நாள் தான். சுதந்திர தினம் 1947 கிடச்சிது. எங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் நிறைய கொண்டாடுவோம். இப்போ தான் ஒர்க் பண்ணுற டைமில் லீவ் கிடைக்காதனால அது கொண்டாட மாட்டேன்றோம். இப்போ இது வரைக்கும் பார்த்ததோட இந்த வருஷம் எல்லாருமே செலப்ரேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் செலப்ரேட் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம சொல்ல வரோம். இந்த வாட்டி பார்க்கும்போதே தெரியுது, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த செலப்ரேஷன் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம நெய்ப்பேரி பிரிட்ஜு நேற்று போயிருந்தோம், அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும் ஃபுல்லாக அதை கொண்டாடுறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியன்ஸை வந்து ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீடமை திரும்பி வாங்குறது தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து ஃப்ளாக்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி. எல்லோரும் எப்படி பேட்ரியாட்டிக்காக இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ இட்ஸ் ஆல்சோ குட், ஒரு நல்ல வைப் இருக்குது. சுதந்திர தின விழானா என்ன, நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சனால. அதேமாதிரி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்ல, நினச்ச இடத்துக்கு போகிறோம் வைக்கிறோன்னா யாரையும் கேட்காமனா நம்மளுடைய கைப்பிடியில் இருக்க சுதந்திரம். அதுதான் ஒரு பெருமையான விஷயம். யாரோட அடக்குமுறையிலையும் இல்லாமல் போய்கிட்டுருக்குறோம் நம்ம. வெள்ளையர்களை வெளியேற்றி 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 75வது சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு இந்தியா பூரா இருக்கிற இந்தியர்கள் ஜாதி மதம் பேதம் இல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் வேற்றுமை இல்லாமல், உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் சமதரமாக வாழ்வதற்கு இந்தியா ஒரு சிறந்த நாடாக, உலகெங்கும் வாழ்கிற மக்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்தியா இருக்கிறது, பெருமைப்படுகிறோம். இப்போ நம்ம இவ்வளோ நாளாக வந்து ஒரு அடிமைப்பட்டு இருந்தோம், கஷ்டப்பட்டு இருந்தோம். இது வந்து இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்களால் வந்து முடிவெடுக்க முடியுது. ஓகே, நாங்கள் சுதந்திரமாக எங்கே வேணால் போகிறோம். முன்னாடி வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ இதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அப்ராடில் வேலை பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே இருக்கவங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் இருக்கும், நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்காது. இங்கே வந்து நம்ம சுதந்திரமாக நம்ம பேசலாம், நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து என்ன படிக்கணும்னு அதை படிக்க வைக்கலாம், குழந்தைங்க சுதந்திரமாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெருமையான விஷயங்க. எல்லாருக்கும் என்னுடைய 75வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாட்டு மக்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான தினம். பெரிய தியாகிகள்லாம் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை. நானும் ஒரு முன்னாள் இராணுவத்தை வீரன் தான், 24 வருஷம் இருந்தேன். அதனால் இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன். இருந்தாலும் என் தேசத்தையோ என் தேச பற்றியோ நான் மறக்கலை. ஜெய்ஹிந்த். ஆமாம், சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒரு பெருமையாக இருக்குது. நம்மலாம் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இவ்வளோ தூரம் சுதந்திரமாக இருக்கோம்னா ஒரு அவங்களும் மதிக்கத்தக்கவங்க தான். நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க, நம்மளை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க, அவங்களையும் மதிக்கலாம். ஆசிரியர் இருக்காங்க, ஒரு முதலாளி வேலை செய்கிற முதலாளி இருக்காங்க, எல்லாருமே அவங்களுடைய வேலை செய்கிறவங்களும் அடிமை யார் நான் படுத்துறது கிடையாது. அவங்க சுதந்திரத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு பிடிச்ச தேச தலைவர் யாருன்னா நேரு தான். ஏன்னா சில்ட்ரன்ஸ் டே வருது, நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே ரோஸ் வைப்போம் ஒரு பர்த்டேக்காக, அதனால் அவர் பிடிக்கும்னு சொல்லலாம், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஜான்சி ராணி பிடிக்கும். ஏன்னா வந்து இப்போ தான் வந்து இப்போ இந்த ஃபெமினிசம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, பட் அந்த டைம்லேயே வந்து அவங்க வந்து ஒரு லேடியாக இருந்து ரொம்ப கரேஜியஸாக வந்து ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணி அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஜான்சி ராணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கப்பலோட்டிய தமிழ் பாபு சிதம்பரம் அவர் பிடிக்கும் எனக்கு. அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், அவ்வளோதான். தேச தலைவர்னா சுந்தரலிங்கனர், அவர் யாருன்னா அவர் தான் இந்தியாவுடைய போர் நடந்ததில், போர் நடக்க ஆரம்பத்தில் தற்கொலை படையாக போய் ஆங்கிலேயருடைய ஆயுதத்தெல்லாம் போய் தற்கொலை படையாக தன்னுடைய உடம்புல வெப்பன்ஸ்லாம் மாட்டி போய் விழுந்தவர் அவர். அவரை ரொம்பவும் பிடிக்கும் எனக்கு. மகாத்மா காந்திஜி, இன்னொன்று வந்து சுபாஷ் சந்திர போஸ். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து வாவுசி, இவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாவுசி வந்து நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி விடுதலைக்காக கப்பலோட்டிய தமிழன், அது பெரிய பெருமையாக இருக்குது. காந்திஜி அகிம்சையால் வாங்கி கொடுத்தார் இந்த சுதந்திரத்தை, அதை நம்ம கட்டி காக்கணும். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் அதிரடி, அந்த வெள்ளக்காரங்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தார். ஈ ஸ்டார்ட் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, ஐஎன்ஏவுடைய ஸ்தாபகரே அவர் தான். ஒரு புரட்சிகரமான ஒரு விடுதலை வீரர். ஜெய்ஹிந்த்.